கோவை மெட்ரோ யூடியூப் சேனல் உயிர்ஸ்க்கு வணக்கம். குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு. குளிர்காலம் வந்தாலே நம்ம உடம்பு வறண்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல நீர் சத்தும் கம்மியாயிடும். அந்த சமயத்தில் அதிகமாக நீர் குடித்தா நம்ம உடம்புல நீர் சத்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் குளிர்காலத்தில் குளிர் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி தாகம் எடுக்காது. ஆனாலும் நம்ம உடம்புல நீர் இழப்பு ஏற்படும். அதனால் நம்ம கண்டிப்பாக தண்ணி குடிச்சாகணும். எனவே இந்த காலத்தில் நம்ம உடம்பை எப்படி பாதுகாக்கலாம்னு இந்த பதிவில் பார்க்கறதுக்கு முன்னாடி, கோவை மெட்ரோ யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே குளிர்காலத்தில் வரும் நீர் இழப்பு தோல் சம்பந்தமான பிரச்சனை, உடல் சோர்வு, தலைவலியை ஏற்படுத்தும். நம்ம உடம்புல நீர் இழப்பு ஏற்பட்டால் தலைவலி, தலை சுற்றல், எரிச்சல் உணர்வு, உதடுகளில் வெடிப்பு ஏற்படும். குளிர்காலத்தில் அதிக அளவு தண்ணீர் குடிக்க முடியலன்னா நீர் சத்து நிறைந்த பழங்களை உண்ணலாம். தண்ணீரில் புதினா இலை அல்லது ஆரஞ்சு பழத்தும் சேர்த்து குடிக்கலாம். இல்லைன்னா ஆரஞ்சு பழத்தில் 86% நீர் இருப்பதால் அதை சாப்பிடலாம். தக்காளியில் 95% தண்ணி இருக்குது. அதை பழமாவோ அல்லது சூப் மற்றும் சாலட் செஞ்சு சாப்பிடலாம். தேநீர், சூப் போன்ற பானங்கள் குடிப்பதால் நீர் இழப்பு ஏற்படாது, மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.